அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் உங்கள் குடும்பங்களிலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். குறிப்பாக இப்பொழுது இயேசு எப்படி நமக்கு அற்புதம் செய்ய, நம்மை இரட்சிக்க விடுவிக்க அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். அதற்கு நாம் மார்க்கு 10 அதிகாரத்துக்கு சென்றோம். மார்க்கு 10 அதிகாரத்திலே பர்த்தமேயு என்னும் குருடன் இயேசுவிடமிருந்து சுகம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். இந்த சம்பவத்திலிருந்து கடந்த வாரம் கர்த்தருடைய இரக்கத்தை விசுவாசித்து கர்த்தருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படி, கர்த்தருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி வருகிற தடைகளை எப்படி ஜெயிப்பது என்ற சத்தியத்தை நாம் இந்த பர்த்தமேயு குருடன் சுகம் பெற்ற இந்த சம்பவத்திலிருந்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள். மார்க்கு 10:47-48 மார்க்கு 10:47-48 அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். தேவ பிள்ளைகளே, இங்கே பர்த்தமேயு என்ற ஒரு மனிதன் வருங்கள், இவன் குருடனாக இருக்கிறான். அதன் நிமித்தம் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். இவன் இருக்கிற அந்த வழி அருகே இயேசு என்ன செய்கிறார், கடந்து போகிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்படுகிறான். பாருங்க, கேள்விப்பட்டவுடன் அவன் இயேசுவை பார்த்து கூப்பிட ஆரம்பிக்கிறான். என்ன கூப்பிட ஆரம்பிக்கிறான்? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி கர்த்தர் இரக்கமுள்ளவர் என்பதை உணர்ந்து, இந்த இயேசு வேற யாரும் இல்லை, இவர்தான் பழைய ஏற்பாட்டிலே யெகோவா தேவன், நான் உங்களுக்கு ஒரு இரட்சகரை அனுப்புவேன், ஒரு மேசியாவை அனுப்புவேன் என்று சொல்லி வாக்குரைத்தாரே, அந்த மேசியா, அந்த இரட்சகர் வேற யாரும் இல்லை, இவர்தான் என்று சொல்லி அவர் இந்த பர்த்தமேயு உணர்ந்து என்ன செய்கிறான், இயேசுவை நோக்கி, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். பாருங்க தேவப்பிள்ளைகளே, இங்கே இயேசுவை தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூப்பிடுகிறானே, இது எதை குறிக்கிறது பாருங்கள். இது யூதர்கள் நடுவிலே மேசியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயராக என்ன செய்கிறது இருக்குது பாருங்க. இதை நாம் பழையற்பாட்டிலே வாசிக்கிறோம். பழையற்பாட்டு தீர்க்க தரிசனங்களில் இருந்து தான் இந்த வார்த்தை என்ன செய்யப்படுகிறது, யூதர்கள் மத்தியிலே உண்டாயிருந்தது. பாருங்க பாருங்க தேவ பிள்ளைகளே, நாம் 2 சாமுவேல் புஸ்தத்துக்கு செல்லும்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை பழையற்பாட்டிலேயே என்ன செய்யப்பட்டிருந்தது, சொல்லப்பட்டிருந்தது. பாருங்க, யாரை குறித்து, தாவீதை குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை ஆண்டவர் தாவீதுக்கு உரைத்திருந்தார். என்ன உரைத்திருந்தார் பாருங்கள், தாவீது வந்து ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒரு தேவாலயத்தை என்ன செய்ய விரும்புகிறான், கட்ட விரும்புகிறான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், நாத்தான்வேல்
நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலம் தாவீதுக்கு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீ எனக்கென்று தேவாலயத்தை கட்ட மாட்டே, ஆனால் உன்னுடைய சந்ததியிலே ஒரு குமாரன் பிறப்பார். அவன் என்ன செய்வான்? கட்டுவான். அவனுக்கு அவனுடைய ராஜ்யத்தை நான் கட்டுவேன், அவனுக்கு நிரந்தர ராஜ்யத்தை என்ன செய்வேன் தருவேன் என்று சொல்லி சொல்லுகிறார் பாருங்க. அதாவது தாவீதுக்கு வெறும் சாலமோனை குறித்து மாத்திரமல்ல, நெடுங்காலம் அவனுடைய வாழ்நாள் கழித்து நெடுங்காலம் கழித்து நடக்க போகிற ஒரு காரியத்தை பாருங்கள் தேவ பிள்ளைகளே. தேவன் அங்கே தாவீது நடத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எப்படி இரட்சகர் தாவீதின் குமாரனா வருவார் அவர் பாருங்கள். அதனால்தான் இதை வந்து நாம் லூக்கா 1 வாசிக்கிறோம் பாருங்கள். லூக்கா 1 தேவ தூதன் இதை பாருங்கள், அந்த பழையற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த தாவீதுக்கு சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இங்கே லூக்கா 1 பாருங்கள், தேவதூதன் மரியாள இடத்தில் இப்படி சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? லூக்கா 1:32 லூக்கா 1:32 வாசிக்கிறேன் பாருங்கள். இயேசுவை குறித்து இப்படி மரியாள இடத்தில் தூதன் சொல்லுகிறான், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு என்ன செய்வார்? கொடுப்பார் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார் பாருங்க. இதே காரியத்தை நாம் ஏசாயா 9:6-7 நாம் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் பாருங்கள். ஏசாயா 9 அங்கே பாருங்கள், அந்த கிறிஸ்மஸ் காலங்களில் வாசிக்கப்படுகிற அந்த வசனம், எல்லாரும் அறிந்திருக்கிற வசனம், ஏசாயா 9:6-7 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று சொல்லி இங்கே பாருங்கள் தேவ பிள்ளைகளே. எப்படி இயேசு இந்த உலகத்துக்குள் வரும்போது அவருக்கு தாவீதின் சிங்காசனம் கொடுக்கப்படும் என்று சொல்லி பாருங்கள், வேதத்திலே தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்குது, தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. இதை தான் நாம் மத்தேயு 1:1 நாம் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் பாருங்க. மத்தேயு 1:1 அபிரஹாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அப்போ தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள வரும்போது யூதர்கள் ஏற்கனவே அறிந்திருந்தார்கள், இவர் தாவீதின் குமாரனாக தான் அந்த உலகத்துக்குள்ள என்ன செய்வார் வருவார், அவருக்கு தாவீதின் சிங்காசனம், இவரோட பிதாவைய தாவீதின் சிங்காசனம் தான் என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும் என்று சொல்லி ஏற்கனவே இந்த யூதர்கள் என்ன செய்திருந்தார்கள், போதிக்கப்பட்டிருந்தார்கள் பாருங்க. அதனால பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த பர்த்தமேயு பாருங்கள், இயேசு எப்படி எல்லாரையும் சுகமாக்குகிறார், ஒரு அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டவுடன் இந்த பர்த்தமேயு என்ன செய்கிறான், அறிந்து கொள்கிறான், இவர் வேற யாரும் இல்லை, இவர்தான் மேசியா, இவர்தான் தேவனால் வாக்கு உரைக்கப்பட்ட இரட்சகர் என்பதை பாருங்கள் இவன் உள்ளத்திலே உணர்ந்து கொண்டுதான் இங்கே மார்க்கு 10:47 நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? இயேசுவே தாவீதின் குமாரனே என்று சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிடுவதை பார்க்கிறோம் பாருங்கள். எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இந்த சம்பவத்திலே நாம் 46 வசனத்தில் வாசிக்கும் போது
அநேக ஜனங்கள் இயேசுவுக்கு பின்னாக நடந்து போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனா அவர்களுக்கெல்லாம் பார்வை அடைந்தவர்களா இருந்தார்கள். ஆனா அவர்கள் இயேசுவை மேசியாவாய் தாவீதின் குமாரனாக இரட்சகராக அவர்கள் என்ன செய்யல அறிந்து கொள்ளல பாருங்க. ஆனா இந்த குருடனா இருந்த பர்த்தமேயு இயேசுவை இவர்தான் தாவீதின் குமாரன், இவர்தான் தாவீதின் சிங்காசனத்தை உடையவராய் வந்தவர், இவர்தான் ராஜாதி ராஜா என்பதை புரிந்து கொண்டு பாருங்கள், இவர்தான் இரட்சகர் மேசியா என்பதை உணர்ந்து கொண்டு இவரை தாவீதின் குமாரனே என்று சொல்லி உணர்ந்து கூப்பிடுகிறான் பாருங்க. இவனுடைய சர்வப்பிரகாரமான கண்கள் தெரியவில்லை, ஆனா இவருடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் தெளிவா என்ன செய்தது இருந்தது பாருங்க. அதனால்தான் பின்பாக மார்க்கு, இதே மார்க்கு 10 அதிகாரத்தில் பாருங்கள், நாம் 51 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறா என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். பாருங்கள், இவன் இயேசுவை ஆண்டவரே என்று என்ன செய்கிறான், கூப்பிடுகிறான் பாருங்க. அப்போ இவனுடைய கண்கள், முதலாவது இவனுடைய சர்வப்பிரகாரமான கண்கள் திறக்கப்படுவதற்கு முன்னாடி பாருங்க, இந்த பர்த்தமேயுடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யப்பட்டு விட்டது, திறந்து விட்டது பாருங்க. திறந்து விட்டதுனால தான் பாருங்க, இவர் இயேசு யாருங்கிற வெளிச்சம் இந்த இந்த பர்த்தமேயுடைய இருதயத்தில் என்ன செய்திருச்சு, வந்துருச்சு பாருங்க. வந்தவுடன் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வந்த உடனே தான் கர்த்தரை குறித்த ஒரு வெளிப்பாடு இவனுடைய இருதயத்தில் உண்டாகி விட்டது பாருங்க. உண்டாகி விட்டதுனால தான் பாருங்கள், இவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். இவனுக்கு விளங்கிருச்சு, இயேசு இரக்கமுள்ளவர், இந்த மேசிய அந்த இந்த இரட்சகர் இவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி இவனுக்கு தெளிவாக என்ன செய்து விட்டது, இருதயத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகி விட்டது பாருங்க. உண்டாகி விட்டதுனால தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி இயேசுவை உறுதியா என்ன செய்கிறான், சத்தமாக கூப்பிடுகிறான் பாருங்க. கூப்பிடும் போது பாருங்கள், இவன் ஒரு தடையை என்ன செய்கிறான், சந்திக்கிறான் பாருங்க. மார்க்கு 10:48 அதை வாசிக்கிறோம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை என்ன செய்கிறார்கள், அதட்டினார்கள். பாருங்கள், இவன் இயேசுவை குறித்த வெளிச்சம், இவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறான். கூப்பிட ஆரம்பித்தனோ உடன் இவனுக்கு ஒரு தடை வருகிறது, என்னது, சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாரும் இவனை என்ன செய்கிறார்கள், அதட்டுகிறார்கள் அதட்டுகிறார்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. ஆனால் இந்த பர்த்தமேயு குறித்து எழுதப்படுகிறது, அவனோ தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக என்ன செய்கிறான், கூப்பிட ஆரம்பிக்கிறான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் கூட நம்ம சந்திக்கிற தடைகள் பிரச்சனைகள் நடுவிலே இப்படி பர்த்தமேயு போல பாருங்கள், தடைகள் வந்தாலும் பிறர் நாம் அமைதியாக இருக்கும்படி அதட்டுகிற சூழ்நிலைகள், நம்மை பலவீனப்படுத்துகிற, நம்மை சோர்ந்து போக வைக்கிற, நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துகிற சில தடையான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த தடையை தாண்டி இந்த தடையை தாண்டி இயேசுவை விசுவாசிக்கும் விசுவாசம், முன்னிலும் இன்னும் அதிகமாய் விசுவாசிக்கிற, இன்னும் அதிக சத்தமாய் இயேசுவை கூப்பிட்டு அதிக சத்தமாய் தேவனுடைய வாக்கு தத்தத்தை பேசுகிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும், உண்டாக வேண்டும் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. பாருங்கள், நாம் சந்திக்கும் ஒரு தடையான சூழ்நிலை இந்த உலகத்திலே பாருங்கள், அதை குறித்து லூக்கா 5 நாம் என்ன செய்கிறோம், பேதுரு வாழ்க்கையிலிருந்து வாசிக்கிறோம் பாருங்கள். லூக்கா 5 நாம் செல்வோம் பாருங்கள். லூக்கா 5 அங்கே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, லூக்கா 5 தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு என்ன செய்கிறார், அநேக ஜனங்களுக்கு படகிலே உட்கார்ந்து கொண்டு என்ன செய்கிறார், வசனத்தை போதிக்கிறார். போதித்து முடித்த பின்பு இப்படியாக இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், லூக்கா 5:4 வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி,
ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். 5வது வசனம், அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலை போடுகிறேன் என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு பேதுருக்கு உதவி செய்யும்படி வருகிறார். என்ன சூழ்நிலை பாருங்கள், பேதுருவும் அவனோடு இருக்கிற அவனோட கூட்டாளிகளும் ராமுழுவதும் நினைச்சிருக்கிறார்கள், பிரயாசப்பட்டு மீன் பிடிக்கும்படி தங்களோட வலைகளை போடுகிறார்கள், ஆனால் ஒரு மீன் கூட என்ன செய்யவில்லை, அகப்படவில்லை. பாருங்கள், இப்படி வாழ்க்கையிலே சோர்ந்து போய் தோல்வியை தன்னுடைய வேலையிலே தன்னுடைய கையின் பிரயாசத்திலே முற்றிலுமாய் தோல்வியடைந்து, யோசித்து பாருங்க, நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறவர்களாக இருக்கலாம், யோசித்து பாருங்க, நாளெல்லாம் வியாபாரம் பண்ணுறீங்க, ஒன்று கூட வியாபாரம் ஆகலைன்னா இந்த இரவு வீட்டுக்கு போகும்போது எப்படி இருக்கும், எவ்வளோ வேதனை, மனவேதனை இருக்கும் பாருங்கள். இது நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற ஒரு ஒரு போராட்டமான சூழ்நிலை. பாருங்கள், நாம் ஒருவேளை இயேசு இரக்கமுள்ளவர் என்று விசுவாசித்து கர்த்தரினை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் நம்முடைய கையின் பிரயாசத்திலே வாழ்க்கையில் முன்னேறி செல்லலாம். முன்னேறி சென்று தொழிலை செய்கிறோம், வேலையை செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் செய்யும்போது திடீரென்று என்ன செய்கிறது பாருங்கள், இந்த வருடத்தில் சந்தித்த மாதிரி, கடந்த வருடத்தில் சந்தித்த மாதிரி பாருங்கள், திடீரென்று உலகத்தில் கொள்ளை நோய் வருகிறது. அதனால் எங்கு பார்த்தாலும் லாக்டவுன், எல்லாம் மூடப்பட்டாகிவிட்டது. அதனால் இப்போ தொழில் செய்ய முடியல, கையின் எவ்வளோ பிரயாசப்பட்டு செய்த தொழில் இப்பொழுது முற்றிலுமாய் அதனால் நஷ்டமாகிவிட்டது. சரி, இப்போ எல்லா லாக்டவுன்லாம் முடிஞ்சு எல்லாம் திறக்கப்பட்டுருச்சு, சரி இப்போ தொழில் செழிக்கும் என்று நம்பிக்கையோடு போய் நீங்கள் உங்கள் கையின் பிரயாசத்திலே உங்களுடைய வேலைகளில் தொழில்களில் முன்னேறி செல்கிறீர்கள். முன்னேறி சென்றால் வேற விதத்தில் தடைகள் வருகிறது. எங்கு பார்த்தாலும் விலைவாசி உயர்வு, பெட்ரோல் விலை, டீசல் விலைலாம் உங்களோட வாழ்நாளிலே பார்க்காத விலைவாசி உயர்வு, அதனால் மிகவும் சோர்வு, அதனால் தடைகள். இப்படி பாருங்கள், மாறி மாறி தடைகள் என்ன செய்கிறது வருகிறது. ஆனால் யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் இருந்த பேதுரை பார்த்து தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவனை பார்த்து சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி என்ன செய், உன் வலைகளை போடுங்கள் என்று பேதுருக்கு என்ன செய்கிறார், கட்டளை இடுகிறார். பாருங்க, கட்டளை இட்ட போது பாருங்கள், இங்கே பேதுரு பாருங்க, அங்கே பர்த்தேமி போன்ற ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். இயேசு நடத்தில் வெளிப்படையே சொல்றாரு, ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்று என்ன செய்யல, கிடைக்கல, ஆகிலும் ஆகிலும் எல்லாம் ஒன்றில்லாமல் போயிடுச்சு ஆண்டவரே, ஆகிலும் ஆகிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலை என்ன செய்கிறேன், போடுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறார். பாருங்க, அப்போ தேவ பிள்ளைகளே, இங்கே பர்த்தேயு மாதிரி தடைகளை தாண்டி முன்னிலும் அதிகமாய் விசுவாசிக்கிற ஒரு விசுவாசத்தை பேதுருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். பாருங்கள், அப்போ ஒருவேளை பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூட பேதுரை போன்ற ஒரு தோல்வியின் சூழ்நிலைகளை உங்களுடைய கையின் பிரயாசத்தில், கையின் உங்களுடைய வேலையிலே, உங்களுடைய வியாபாரத்திலே ஒருவேளை நீங்கள் சந்திக்கிறவர்களாக இருக்கலாம். எல்லாம் போயிடுச்சே, எல்லாம் திரும்ப திரும்ப தடையாயிட்டே இருக்குதே, இந்த தொழிலை செய்ய முடியாதபடி நீ இதெல்லாம் விட்டுருன்னு சொல்கிற மாதிரி சூழ்நிலை திரும்ப திரும்ப வருதே, அல்லது என்னுடைய வேலையில் நான் செழிக்க முடியாதபடி தடையான சூழ்நிலைகள் வந்து கொண்டே இருக்குதே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிற இந்த வேலையில் தான் ஒருவேளை இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களோடும் பேசி கொண்டிருக்கலாம். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடு என்று இயேசு பேதுருவிடத்தில் சொல்ல வார்த்தை இந்த நாளில் ஒருவேளை உங்களை நோக்கி என்ன செய்கிறது வருகிறதா இருக்குது. தேவ பிள்ளைகளே, என்ன அழைப்பு இது? இயேசு சொல்றாரு, மகனே மகளே, இந்த உலகத்தில் காணப்படும் எல்லா தடையான சூழ்நிலைகளை மறந்துவிடு, என்னோட வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது, கவலைப்படாத, முன்னிலும் அதிகமா இன்னும் ஆழமா வலைகளை இணைச்சி போடு, இன்னும் அதிக விசுவாசத்தோடு உன் வேலையை செய், உன் வியாபாரத்தை செய் என்று சொல்லி ஆண்டவரோட வார்த்தை இன்னைக்கு என்ன செய்கிறது, கடந்து வருகிறது. ஒருவேளை நீங்க இந்த வார்த்தையை கேட்டவுடன் வாருங்கள் தேவ பிள்ளைகளே, வாருங்கள், நீங்கள் இரண்டு விதத்தில் பதில் சொல்லலாம். ஒன்று, சோர்ந்து போய் எங்கே போ,
இன்னும் போய் என்ன வியாபாரத்தை செய்கிறது, என்ன இன்னும் இந்த வேலையை போய் செய்கிறது அப்படின்று நீங்கள் சோர்ந்து விடலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் இரக்கத்தை நம்பி வா, நான் இன்னும் உண்மையில் இரக்கமாக இருக்கிறேன். உனக்கு உன்னுடைய கையிட்டு செய்யும் வேலையில், உன்னுடைய வியாபாரத்தில், உன்னுடைய வேலையில், கையின் பிரயாசங்களில் உனக்கு ஆசீர்வதிக்க முடியும், நான் இரக்கமுள்ளவராக இருக்கிறேன். அப்போ நீங்க என்ன சொல்லணும், ஆமாண்டவரே எல்லாம் நஷ்டமாகி போறமா தான் இருக்கு, ஆயினும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் முன்னேறுகிறேன் சொல்லணும். முன்னிலும் அதிகமாக இன்னும் விசுவாசத்தோடு என்ன செய்யணும், முன்னேறும்படி கர்த்தர் உங்களை இந்த நாளில் என்ன செய்கிறார், அழைக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னும் அதிக விசுவாசத்தோடு என்ன செய்யணும், முன்னேறணும். அப்படி முன்னேறும் போது பாருங்க இங்கே லூக்கா 5 என்ன ஆகிறது, 5:6 அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை என்ன செய்கிறார்கள், பிடிக்கிறார்கள். பாருங்க பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க வார்த்தை மாதிரி ஒரு விசுவாசத்தை பேதர் வெளிப்படுத்துகிறார். அதோட விளைவு என்ன, அங்கே பர்த்தமேயு எல்லாரும் அதட்டின போதும் அவர் முன்னிலும் அதிகமாக விசுவாசத்தோடு பாருங்க இயேசுவை கூப்பிட்ட போது பார்வை அடைந்தவராய் இயேசுவை சர்வப்பிரகாரமான அற்புதத்தையும் பெற்று இருதயத்திலும் ஒரு ஆத்ம லட்சுமி பெற்று இயேசுவை பின்பற்றுகிறாரா, அவரோட வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அதே போலதான் இங்க பேதுரு பாருங்க, ராம் முழுவதும் அவர் பிடித்து பாருங்க, அவர் மீன் பிடிக்கும்படி பிரயாசப்பட்டு ஒன்று பிடிக்கல, ஆனா இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வருது. இயேசுனுடைய வார்த்தை வந்தவுடன் இயேசுனுடைய வார்த்தையின்படி அவர் போய் வலையை போடுறாரு. போட்ட போது மிகுதியான மீன்களை பிடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க அவருடைய தோல்வி ஜெயமா என்ன செய்கிறது, மாறுகிறது. எப்போ கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள், அவர் தடையை தாண்டி முன்னிலும் அதிகமாய் விசுவாசித்த போது. அப்போ தேவ பிள்ளைகளை உண்மைதான், இன்றைக்கு உலகத்தில் உள்ள சூழ்நிலைகள் ஏகப்பட்ட தடையா இருக்குது. பாருங்க நான் சமீபத்தில் கூட ஒரு ஆட்டோல சென்று கொண்டிருக்கும் போது அந்த ஆட்டோ டிரைவர் மிகுந்த வேதனையா சொன்னார், விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது, பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே போகுது, டீசல் விலை ஏறிக்கிட்டே போகுது, என்ன செய்யறது, இந்த வேதனை உண்மைதான் தேவ பிள்ளைகளே, எங்கும் வேதனையா தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ உன்னுடைய சூழ்நிலைகளை பார்க்காதே, உன்னுடைய சூழ்நிலைகளை பார்க்காதே, என்னை நம்பு, என்னுடைய இரக்கத்தை நம்பு. கடந்த வாரங்களிலே நாம் கர்த்தருடைய இரக்கத்தை, அந்த கல்வாரி இரக்கத்தை தியானித்தோம் அல்லவா, குறிப்பாக இயேசு 54:10 சொன்ன இந்த தேவ வார்த்தையை நாம் கேட்டோம் அல்லவா, அவருடைய கிருபை நம்ம விட்டு விலகாது, அவர் நம்மோடு பண்ண சமாதானத்தின் உடன்படிக்கை நிலவேறாது. அப்போ கர்த்தர் நம்மேல் இரக்கமா இருக்கிறபடினா பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா இந்த நாளிலே நீங்கள் விசுவாசித்து வாழ்க்கையிலே முன்னேறும் போது தேவ பிள்ளைகளே, எப்படி இந்த பேதுருனுடைய தோல்வியான சூழ்நிலை, அவன் முன் தன்னுடைய தோல்வியை தாண்டி கர்த்தரை அதிகமாய் விசுவாசித்து முன்னேறின போது எப்படி அவரோட தோல்வி ஜெயமாய் மாறினதோ, அதே போல் நீங்களும் இந்த நாட்களிலே கர்த்தரை விசுவாசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளை முன்னேறும் போது உங்களுடைய கையின் பிரயாசங்களில், உங்களுடைய தொழிலே, வியாபாரத்திலே உங்களுடைய தோல்விகள் ஜெயமாய் மாறுவதை நிச்சயமாய் இயேசுவின் நாமத்தில் அனுபவிப்பீர்கள் தேவ பிள்ளைகளே. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய, எப்படி பேதருக்கு அவர் அற்புதம் செய்தாரா, அவர் இரக்கமுள்ளவராய் அற்புதம் செய்யும்படி இரக்கமுள்ளவராய் இருந்தாரோ, அதே போல் உங்களுக்கும் அற்புதம் செய்ய அவர் இன்றைக்கும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு லூக்கா 5 அற்புதம் செய்த இயேசு கிறிஸ்து, மார்க்கு 10 பர்த்தேமேயுக்கு அற்புதம் செய்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் இன்றைக்கும் அவர் மாறவில்லை, இந்த நாளிலும் அவர் மாறவில்லை, இன்றைக்கும் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதனால் விசுவாசத்தோடு கூட நாளிலே நாம் கர்த்தரை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா, ஜெபிக்கலாம். எல்லோரும் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். பாருங்கள், அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலே
மறுபடியும் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை நம்பி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஆமாப்பா இந்த நாட்களிலே குறிப்பாய் உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வேலைகளிலே கையின் பிரயாசங்களிலே ஆண்டவரே ஜெயத்தை பார்க்க முடியாதபடி ஆண்டவரே வெற்றியை பார்க்க முடியாதபடி ஆண்டவரே மிகுந்த லாபத்தை பார்க்க முடியாதபடி மிகுந்த நஷ்டத்தை உண்டாக்குகிற ஆண்டவரே வேதனையான சூழ்நிலைகள் இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகிறது அநேகமாய் இருக்கிறது ஆண்டவரே இப்படிப்பட்ட சோதனை நிறைந்த சூழ்நிலை நடுவிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கர்த்தருடைய இரக்கத்தை நம்பி வந்திருக்கிறோம் எதற்காக வந்திருக்கோம் ஆண்டவரே அதனால நீர் எங்களோடு பேசியிருக்கிற பர்த்தை மூலமாக எப்படி எல்லாரும் அவன் அமைதியாக இருக்கும்படி அதட்டின போது இன்னும் முன்னிலும் அதிகமாய் அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்டான் என்று பார்த்தோமே அதே போல் இங்கே பேதுருவை குறித்து பேசினீரப்பா பேதுரு நடத்தில் அவனோட தோல்வியான சூழ்நிலை நடுவில் அவனை பார்த்து சொன்னீர் ஆழத்திலே கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்று சொன்னபோது நான் தோல்வியடைந்தேன் ஆயினும் உடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவன் செய்த போது மீதியான மீன்களை பிடித்தான் என்று வெளிப்படுத்தினீரே இந்த பேதுருக்குள் இந்த விசுவாசம் இந்த நாளிலே உம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்ட தோல்வியான சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே நாளில் உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் உண்டாகட்டும் எல்லா தோல்வியான அந்த அவிசுவாசம் உள்ள இருதயம் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை விட்டு இந்த நாளில் அகன்று போகட்டும் ஆண்டவரே இந்த நாளில் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஆண்டவரே பர்த்தமேயு போல ஆண்டவரே பேதுருவை போல ஆகிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நான் இன்னும் ஆழமாய் இன்னும் அதிகமாய் உம்மை விசுவாசித்து இன்னும் உற்சாகத்தோடு என் தொழிலை செய்ய போகிற வேலையை செய்ய போகிற என்ற விசுவாசம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே அதன் மூலம் முன்னிலும் அதிக விசுவாசமாய் விசுவாசித்து உடைய வார்த்தையின்படி பேதுரு செயல்பட்ட போது எப்படி அவனோட தோல்வி ஜெயமாக மாறினதோ அதை போல உடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களிலே கையிட்டு செய்யும் வேலையிலே தொழிலே வியாபாரங்களிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருந்த கடந்த நாட்களிலே உண்டாயிருந்த அந்த தோல்வி ஜெயமாய் மாற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா மிகுதியான ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் 128 சங்கீதத்தில் சொன்னது போல உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையும் உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக தோல்விகள் ஜெயமாய் மாறுவதாக நஷ்டங்கள் லாபமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் அப்படி செய்ததுக்காக நன்றி அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஆமென்